ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நுரையீரலோட நண்பன் கல்லீரலோட காவலன்னு சொல்லக்கூடிய வில்வ படத்தை பற்றியும் அதோட மருத்துவ குணங்கள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வில்வ மரத்தோட இலை காய் பழம் பூக்கள் வேர் கொழுந்து தளிர்னு எல்லாமே மருத்துவ சக்தியை கொண்டது இந்த வில்வ இலைகளில் நிறைய ஆன்டிபயோட்டிக் நிறைஞ்சிருக்கிறதுனால பல்வேறு நோய்களை குணப்படுத்த உதவியாக இருக்குது சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த இலை ரொம்பவே நல்லது இந்த இலையில் டீ போட்டு குடித்தோம் அப்படின்னா ரத்த சர்க்கரை கட்டுக்குள்ளே வரும் உடல்ல நம்முடைய நோய் கிருமிகளை அழிக்கிறது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் பெருக்க உதவி புரியுது வில்வ இலைகள் இதோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை இருப்பவங்க வில்வ இலையை கொதிக்க வச்சு மிளகுத்தூள் சேர்த்து தேன் கலந்து குடித்தாலே மலச்சிக்கல் தேரும் வயிற்றில் உள்ள பூச்சிக்களும் வெளியேறிடும் அது மட்டும் இல்லாமல் கடும் தலைவலி வந்துச்சு அப்படின்னா இந்த இலையை நசுக்கி அதோட சாரை நெற்றியில் பத்து மாதிரி போட்டோம் அப்படின்னா நல்ல நிவாரணம் கிடைக்கும் அடுத்து சரும பாதுகாப்புக்கு வில்வ மரத்தோட இலைகள் பங்கு ரொம்ப அதிகம் ஏன்னா ஆஸ்துமா அலர்ஜி மூச்சிறப்பு பிரச்சனை இருப்பவங்க இரவில் மண்பானை நீரில் வில்வ இலைகளை போட்டு மறுநாள் காலையில் வெறும் தண்ணீரை குடித்தாலே அலர்ஜி நீங்கும் ஒவ்வாம தடிப்பு அரிப்பு இப்படி எந்த தொந்தரவு சருமத்தில் ஏற்பட்டாலும் வில்வே இலை அடுத்து வேப்பில அடுத்து கல்லூப்பு மஞ்சள் தூள் இது எல்லாத்தையுமே கலந்து பூசி வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து வில்வே இலையை நல்ல காய்ச்சி காது நோய்களுக்கு காதில் விடுவாங்க இந்த வில்வே இலையோட சாறு கல்லீரல் செயல்களை தூண்டு விட்டு பித்தப்பையை நீக்குது அது மட்டும் இல்லாமல் இதயத்தை காக்குது வெள்ளப்படுதல் போன்ற உபாதைகள்லேருந்து விடுபட இந்த வில்வே இலை சாறு ரொம்பவே உதவி புரியும் ஆனால் கர்ப்பிணிகள் திருமணமான புதுமண தம்பதிகள் இந்த இலையை தவிர்க்கணும் வில்வே இலையை போலவே அதோட சத்துக்களை கொண்டு இருக்கிறது பழம் ஒட்டுமொத்த குடலுக்குமே நன்மதையை தரையக்கூடியது உடல் சூட்டை தணிக்கும் தன்மை இந்த பழத்துக்கு இருக்குது இதனால் மூலநோய் போன்ற உஷ்ண கோளாறுகள் நீங்கும் வயிற்றுப்புண்களையும் ஆற்றிடும் அடுத்து ஜூஸ் கால்சியம் பாஸ்பரஸ் புரோட்டீன் வைட்டமின் இரும்பு சத்துன்னு பல்வேறு சத்துக்கள் இந்த ஜூஸில் இருக்குது முக்கியமாக இந்த பழத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்து உடலில் உள்ள தேவையற்ற கழிவுகளையும் நச்சுக்களையும் வெளியேற்றுது உடலில் கொழுப்புகளையும் அண்டை விடாது இதனால் தொப்பையும் கூட விடாது இதை இரநூத்தம்பது மில்லி ஜூஸை நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா நூற்றி ஐம்பது முதல் நூற்றி ஐம்பது கலோரிகள் இதில் இருக்குது இதனால் உடல் எடை அதிகரிக்கும்ன்ற கவலையே நமக்கு தேவையில்லை இந்த பழத்தில் இருந்து இருமல் மருந்து நாமே தயாரிக்கலாம் இந்த பழத்தை நூறு கிராம் எடுத்து இரநூறு மில்லி தண்ணீரை விட்டு அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கணும் அதில் நாட்டு சர்க்கரையை சேர்த்து கம்பி பதம் வர வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கோங்க இதில் தேன் கலந்து தினமும் ரெண்டு வேலை ஒரு ஸ்பூன் குடித்து வந்தோம் அப்படின்னா நல்ல நிவாரணம் கிடைக்கும் அடுத்து வயிற்று வேலையை போக்குது இந்த பழத்துக்கு மேலே இருக்க அந்த ஓடு மாதிரி இருக்க அந்த தோல் கூட மருந்து தான் இந்த ஓடை நெருப்பில் வாட்டி அதை தலையில் வழுக்கே உள்ள இடத்துல பூசி வந்தோம் அப்படின்னா நல்ல பலன் தெரியும் ஸ்ரீபலம்னு அழைக்கக்கூடிய வில்வ பழம் வயிற்றுப்போக்கு சீதபேதிக்கு ஒரு சிறந்த மருந்தாக விளங்குது மனித உடலில் உள்ள எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகளோட இரத்த அலைகளில் உருவாகும் ஏற்ற இறக்கங்களை சரிப்படுத்தி உடலை ஆரோக்கியமாகவும் மேனிய அழகாகவும் இருக்க செய்யுது இதனுடைய கொழுந்த பெண்களுக்கு வரும் மாத காலத்தில் வயிற்று வலிக்கு சிறந்ததாக இருக்குது இந்த நாளில் மூன்று நாள் முதல் ஐந்து நாள் வரைக்கும் தினமும் காலையில் குளித்த பிறகு ஒரு சுண்டக்க அளவு வில்வ கொழுந்த அரைச்சி பாலில் கலந்து கொடுத்தா மாதக்கால வயிற்று வலி நீங்கி கரு உண்டாக வாய்ப்பு ஏற்படும் அடுத்து இந்த வில்வையில் ஆண்களோட விந்தணுக்கில் உள்ள உயிரணுவை சேர்க்குது ஏழு நாளைக்கு வில்வெலையை காலையில் அரைச்சி சுண்டக்க அளவு பாலில் கலந்து குடித்தோம் அப்படின்னா விந்தணுக்களில் உயிரணுக்களை சேர்க்கும் தன்மையை கொடுக்கும் இதுவரை நம்ம வீடியோவில் வில்வே இலையோட மருத்துவ நன்மைகள் என்னன்றதை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்து வீடியோவில் சந்திப்போம் நன்றி